ஒன்று ரெண்டு மூணு, ஒன்று ரெண்டு மூணு நாலு எல்லாத்தையும் எங்கள் அம்மா தான் குடிச்சிருக்கோம். இந்த பாயலுக்கு எங்கே போனானுங்க? சே, அவனை மட்டும் விட்டுட்டு வந்துட்டேன். மட்டையா கிடக்குறான்டா அறுவாட்டுக்காரிட்ட. இவன் மட்டும் போயிட்டாங்க, வரட்டும். அவங்க கருவாட்டுக்காரி மணக்குறாள், நம்மளை விட்டுட்டு ஒத்தம காலி பண்ணிட்டு மனுஷனாடாவ. நம்ம சரக்கையும் சேர்த்து ஒத்தால அடிச்சிருக்காண்டா. உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் இல்ல வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கட்டிட்டு இருக்கோம். இங்க ஒருத்தன் எவனாவது ஒரு மூட்டை சிமெண்ட கூட லவட்டிக்கிட்டு போனாலும் பழி ஏன் மேலதான் விழுகும்? ஏன்னா ஏன் நிலமா அப்படி? இங்க பாருங்க, எந்த இலவ பண்ணாலும் இங்கே பண்ணி தொலையுங்கள். எந்த கருவாட்டுக்காரி இங்க வந்து ஆடுறங்கறா? கருவாட்டுக்காரியா? ஆமா. ஏண்டா உங்க முகரக்கட்டைக்கு கருவாட்டுக்காரி கேக்குதா? மாமா, கருவாட்டுக்காரிங்கிறதுக்கா கேவலமா பேசாத. ஒரு வாட்டி நீ வந்து பாரு, வாழ்க்கை பூரா வாசம் உன் மேலதான் வீசும். ஏண்டா நாட்டை முடிச்ச பயல்களா, உங்களோட என்னையும் சேர்த்துட்டீங்களா? நான் நாடாண்ட பரம்பரை, ஏதோ என் போதாத காலம் உங்களோட மாரடிக்க வேண்டியது. உங்களெல்லாம் என்ன சொல்லியும் திருத்த முடியாது. எக்கேடு கட்டு போங்க, வேலைக்கு ஆளுக வர்ற நேரமாச்சு. புரிஞ்சதா? சும்மா ஊரக்கத்த கற்பனை ஜாமி மாதிரி டெம்பர் அணிக்காம குனிஞ்சு வளைஞ்சு பூசுங்க. என்னைக்கு கொண்டு வந்து ஏழரை இழுக்க போறாங்கன்னே தெரியல. இன்னைக்கு தான் என் பென்ஸ் கரெக்ட் ஆயிட்டு வந்து. வண்டியன பாட்டு, வண்டியன பாட்டு, எல்லாம் இறங்கி கீழே வாங்க. டேய் கழிச்சுக்கிறேன், பார்த்து இறங்குங்க. உங்களெல்லாம் வச்சு நான் கட்டடம் கட்ட முடியும். ஆயுசு முடிச்சிடும். ஏடா வேலுச்சாமி, பொம்பளை முன்னாடியே நின்னுகிட்டு சீக்கிரம் வர மாட்டேன். இறங்கி இறங்கி வாங்க. என்ன காலையில டீ காபி டிபன் எல்லாம் முடிஞ்சா இனிமேல் தான் சாப்பிட்டீங்கல்ல, கிளம்புங்க. விறு விறு வேலையை பாக்கணும். நடத்துட்டு மேஸ்திரிக்கு புதுசானு பாத்துட கூடாத, உடனே ஹீரோ நினப்பு வந்துடும். பாத்துக்கிட்டே இருங்கடி, அடுத்த தீபாவளிக்கு நான் ஹீரோவா நடிச்ச படம் ரிலீஸ் ஆக போகுது. வாங்கடி, அது ஒண்ணுதான் குறைச்ச. அம்மா, நான் ரெடி, நீ ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கு. என்ன ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டே செல்லம்? திங்கறதுக்கு தான் ரெடின்னு சொன்ன கிழவி. ஓகேவா? நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். சரிமா. நீ மா கிழவி, இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கு. திங்கற சோறு செரிக்கிறதுக்கு ஏதாவது வேலை செய்யணும்ல? ஐயோ, திங்கறது கூட ஒரு வேலைதான் பாட்டி. அடி பாடி. ஆமா, ஒருத்தி. மது, ஹாய் மது. ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன். வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அம்மா, நந்தினி வந்திருக்கா பாரு. அம்மாண்டி, உனக்கு வீட்ல மாப்பிள பாக்குறதா சொன்னியே, என்னாச்சு? இன்விடேஷன் குடுக்க தாண்டி வந்திருக்கேன். ஏய், அப்படி ஒரு நிமிஷம் இருடி, சொல்லவே இல்ல. குடு குடு குடு. இந்தாடி, எப்படி இருக்கு? வாவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ டி. நல்லா இருக்காப்பா? சூப்பரா இருக்கு. இது அவரோட செலக்ஷன்யா? நம்ம டீம்லயே உனக்கு மட்டும் தான் மேரேஜ் ஆகல. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுமா. ஒண்ணுக்கும் பிடி கொடுக்க மாட்டேங்கறா. கேட்டல இப்ப என்னமா அவசரம்? இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு என் பொண்ணு என் கூட தான் இருக்கட்டும். எங்க அப்பா அம்மாதான். இது கொண்டு குறைச்ச லைஃபா? அறுக்க மாட்டாதவன் 52 அறுவ கேட்டானா?
என்னமா நீ எப்ப பார்த்தாலும் குத்தலாவே பேசிக்கிட்டு நீ வாடி மாத்தி இன்னும் அப்படியே தாண்டி இருக்காங்க. ஐயோ இந்த மேஸ்திரி வேலை பாக்குறதுக்கு எங்கேயாவது போய் பன்னி குட்டி மேய்க்கலாம். காலையில எல்லாத்தையும் ஒன்னா தானே வர சொன்ன, அவளை மட்டும் தனியா விட்டுட்டு வந்திருக்கீங்க. அவ புதுசு இல்லையா? ஆமாயா, நாங்களும் புதுசா இருந்துதான் பழசா இருக்கிறோம். கவர்ச்சிக்க நீ நம்பிதா? காலங்கத்தால என்ன பேசுறா? வர குன்றுவேன். இவ எங்கேயா போய் தொலைஞ்சா? மேஸ்திரி வேற திட்ட போனாரு, லேட் ஆயிடுச்சு. யோ மாமா, நீ தேடிட்டு இருக்க பொண்ணு வருது பாரு. எங்க? வா வா வா. என்ன வேலை நேரத்துல நீ வாட்டுக்கு கால் கெடுக்க நடந்து போயிட்டு வர? எங்கடா போயிட்டு வர? சாமி கும்பிட்டு வந்தேங்க. ஏ ராசி கன்னி ராசி, எனக்கு அடுத்த தடவை அர்ச்சனை பண்ணிரு. எடுத்துக்கோங்க. என்ன பிரசாதமா? பிரமாதம். ஏங்கிட்ட சொல்லிருந்தேன்னா நானே கால் டாக்ஸி புடிச்சு உன்னை அனுப்பிச்சு வச்சிருக்கேன். போ போ ஏறிக்கேன். டேய் ஒதுங்கடா, குளிக்காம பாப்பா அழுக்காயிர போது. உங்களுக்கு தனியா சொல்லுவாங்களா? ஏறுங்கடா வண்டியில. இவ்வளவு நேரம் டென்ஷனாவே பேசிட்டு இருந்தேன், இப்ப மட்டும் சிரிச்சுக்கிட்டே பேசுறேன். டேய் டென்ஷனாவே இருந்தா உடம்புக்கு பிரஷர், ஓஹோ சிரிச்சுக்கிட்டே இருந்தா உடலுக்கு பிரஷர். ஏறுங்க. வர்ற வர்ற அந்த ஆம்பளை பயல்களை பார்த்தாலே எரிச்சலா வருது. இப்ப போறது கட்டட வேலை இல்ல, கம்பெனி வேலை. இடையில காப்பி குடிக்கணும், பச்சை திங்கணும்னு வண்டிய நிப்பாட்ட சொன்னா கொண்டுருவேன். போனோம்னா சிமெண்ட் தான் வாயில பூசணும். எவ்வளவோ பொம்பளைங்களை தொட்டிருக்கோம், ஆனா இவ வருஷம் மட்டும் பொட்டம்பளையும் மனசுலையும் ஏதோ பண்ணுவேன். ஏன் மச்சான், அவளை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு பத்து? அதான்டா, இன்னைக்கு வேலைக்கு போன இடத்துல ஆசிட் பாட்டில போட்டு அழுதுட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு. மச்சான், அவ பேர் கூட அஞ்சு எலி. வேலைக்கு நம்மளை மாதிரியே மச்ச காலையும் ரூட்டு போறவன் தான். ஆனா அவன் இழிச்ச வேண்டா. எப்படி சொல்ற? இது வரைக்கும் வர்றவனுங்கள ஃபர்ஸ்ட் அவன் தான் ஆட்டையை போடுறதா நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு முன்னாடியே நாம ஆட்டையை போடுறோங்கிறது அவனுக்கு தெரியாது. அஞ்சமா விஷயத்திலயும் அதே தான். இந்த வாரத்துல நாம அவளோ ஆட்டையை போடுறோம், அவனுக்கு எச்சலதான். நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுடா, அட்டக்கவும் விட மாட்டேன். அது எனக்கானவன் என் மனசு சொல்லு. இன்னைக்கு உங்க ராசிக்கு கொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு பேப்பர்ல போட்டிருக்கியா? என்னடா எல்லா பேரும் வந்திருக்காங்க. கையே இருக்குது நாளைய கண்ணு. அதோ வந்துறேன். கால் பூசிக்கு பெறுவாங்களா இவங்க? சார் வணக்கம் சார், வாங்க வாங்க. நம்ம சாமி வந்துட்டா? என்னையா டெண்டர் ஓபன் ஆயிருச்சா? இல்ல சார, உண்மைதான். வேற ஏதாவது நியூஸ் கிடைச்சிருக்காயா? நீங்க கவலையே படாதீங்க, எனக்கு நல்லா தெரியும் இந்த டெண்டர் உங்களுக்கு தான். இந்த கமிஷனை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணீங்கன்னா. அதவன காட்ல 1% சேத்தே கொடுப்போம் ஐயா. அது போதும் சார் எனக்கு. சந்தோஷமா இரு. என்னையா எல்லா அலக்கியும் வந்துட்டானுங்க போல இருக்கு. எவன் வந்தா என்ன? உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு ஐயா. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த எம்பி எம்பி மீசிய முறிக்கிட்டே பேசுவானே, அவனுக்கு கம்பி கூட சிக்க கூடாது. பாத்துக்கோ. இந்த டெண்டர் மதிவுதா பில்டர்ஸ் ஒதுக்கப்படுகிறது. எல்லாம் லஞ்சம் கொடுத்து வாங்கிருக்கானே ஐயா. ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இந்த டெண்டர் போனா போகுது, அடுத்த டெண்டர்ல அவன மண்ண கவ வைப்போம். பாப்பா பாப்பா என்ன நடக்குதுன்னு பாப்பா. அப்புறம் என்ன வணக்கம் விரும்பாண்டி.
பேசுறதை மீறி யாராவது இந்த டெண்டர் எடுக்க முடியுமா? எல்லாம் தெரிஞ்சுதானே வரோம், வேற வழி? ஏண்டா, உன் தகுதிக்கே கவர்மெண்ட்ல ஆள் இருக்கும்போது என் தகுதிக்கு கவர்மெண்ட் என் கையிலடா? இந்த ஜென்மத்துல என்ன மீறி இந்த மாவட்டத்துல ஒரு வேலை எடுக்க முடியாதுடா. நீ ஆணவத்துல ஆடாதடா. நீ நான் ஒரே லெவல் தாண்டா படிச்சிருக்கோம். அஞ்சாவது கூட தாண்டல, ஐஏஎஸ் படிச்ச மாதிரியே பேசுறான் பாரு. அந்தஸ்துலயும் பணத்திலையும் ரெண்டு பேரும் ஒரே லெவல் தாண்டா இருக்கான். ஆனா ஆளுல வளைக்கிறதுல உன் கூட என்னால ஜெயிக்க முடியல. அது உன்னை மட்டும் வச்சு நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்க. இப்படியே போட மாட்டேன்டா. என்னைக்காவது ஒரு நாள் போயிட்டு சர்க்கம் போச்சு, சாப்பாடு போச்சு. என்ன போச்சு? எல்லாரும் இந்த கடை கடிக்கிற நீ ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ண? ஏ எவ்வாறு, நானாவது காயினை சூடு பண்ணி தான் போட்டேன். நீங்க யாராவது பாத்துருந்தீங்க? நாங்களா ஜொல்லு விட்டு வந்திருப்போம். மாப்பிள்ள, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. அவளுங்க ஜட்டி கம்பெனிக்கு விளம்பரம் கொடுக்குற மாதிரி போட்டு வருவாளுங்க. அதை பார்த்துட்டு என்ன சும்மா வர சொல்றியா? அதுக்காக இப்படியாடா பண்றது? வேற என்ன பண்ண சொல்ற? அம்மா உங்க ஜட்டி தெரியுது, கொஞ்சம் மூடிட்டு போங்கன்னு சொல்லிட்டு வர சொல்றியா? போட. அப்புறம் மாமா வந்து ஈப்டீசிங்ல உள்ள வச்சு தெரியல. அதுக்கு இல்லடா மாப்பிள்ள, அவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன இருக்குமோ தான். டேய், இவனுக்கு என்னடா ஆச்சு? வர வர யோகிய மாதிரி பேசினுக்குறான். ஒருவேளை தம்பி நம்ம டீமை விட்டு வெளியே போறானோ? டேய், அப்படிலாம் இல்லடா. நீங்க வேற, நீ ஆயிரம் தான் சொல்லு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சதுதான் கரெக்ட். அவங்களுக்கு என்னாச்சுங்கிறத பத்தி எல்லாம் எனக்கு அவளே இல்லை. இதுக்கு மேல எவ்வளோ அந்த மாதிரி இனிமேல் ட்ரெஸ் பண்ணிட்டு வர மாட்டானுங்களே? அது